புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசின் கீழ் நிறுவனம் சார்பாக இருசக்கர மிதிவண்டி ஓட்டும் விழிப்புணர்வு நிகழ்வை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்று இருசக்கர மிதிவண்டியில் வலம் வந்தனர். காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு இருசக்கர மிதிவண்டி பேரணி காரைக்கால் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் மைதானத்துக்கு வந்தடைந்து முன்னதாக சுகாதாரம் சுற்றுச்சூழல் எரிபொருள் சேமிப்பை வலியுறுத்தியும் உறுதிமொழியை அனைவருக்கும் ஏற்றும் கொண்டனர். பின்பு விழிப்புணர்வு அடிப்படையில் இருசக்கர மிதிவண்டி பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு குழுக்கர் முறையில் தேர்வு செய்யப்பட்ட 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்களுக்கு இருசக்கர மிதிவண்டியும் வழங்கப்பட்டன. கொட்டும் மழையிலும் மாணவர்கள் ஆர்வமுடன் இருசக்கர மிதிவண்டி வலம் வந்தனர். பின்பு செய்தியாளர்களிடம் கூறுகையில் A fantastic event organized today. A lot of students, young kids, it is very heartening to see so many people braving the drizzle. They have come here and they have participated and made this event a grand success. It is very heartening to see. Gail has sent across a message that not only conserving our scarce resources,